அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் மிருதுல் மகேந்திரா டைரக்ஷனில், சஞ்சய் தத் நடித்து ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க துல்சிதாஸ் ஜூனியர்ன்ற காமெடி ஹிந்தி படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு சொல்லிடுறேன். ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், இவனோட அப்பா ஸ்னூக்கர் பிளேயரு, கொல்கத்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிற ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் மேட்சில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டார். ஃபைனல்ஸில் இவங்க அப்பாவை இவரோட ஆப்போனண்ட் வந்து ஏமாற்றி ஜெயிச்சிடறான். இதுக்காக இந்த பையன் அடுத்த வருஷம் இதே சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு இவன் விளையாடி அவங்க அப்பாவுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்குறான். இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இந்த படத்தோட கதை 1994 கொல்கத்தாவில் நடக்குது. இந்த படத்தோட ஹீரோ மிடி ஒரு ஸ்கூல் போகிற சின்ன பையன், ஒரு 11 வயசு இருக்கும். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் கோட்டி. இவங்க அப்பா ஒரு ஸ்னூக்கர் பிளேயரு. ஸ்னூக்கர் பிளேயர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய குடிகாரரும் கூட. கொல்கத்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிற ஒரு ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் மேட்சில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வராரு. ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மிடியை கூப்பிட்டு, இந்த மாதிரி தான் கப்பு, நாளைக்கு நான் ஃபைனல்ஸில் ஜெயிச்சு இந்த கப்பை நீ தான் தூக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் ஃபைனல்ஸ் நடக்குது. ஃபைனல்ஸ் நடந்துகிட்ருக்கு, பிரேக் விடுறாங்க. பிரேக் வரைக்கும் இவங்க அப்பா தான் லீடிங்கில் இருக்கார். பிரேக்கில் இவங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போகிறாரு. இவன் பையனை பின்னாடியே போகிறான். ஐயோ, இவர் பாருக்கு போய் தண்ணி போட்டுருவாரோன்னு பயத்திலே பின்னாடி போகிறான். பார்த்தா ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. போயிட்டு திரும்ப வரும்போது இவரோட ஆப்போனன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பாருக்குள்ளே உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு இவங்க அப்பாவை கூப்பிட்றான், வா சரக்கடிக்கலான்னு. இவங்க அப்பாவும் போகிறாரு. போய் நல்லா சரக்கடிச்சிடுறாரு. வந்து இங்கே மேட்ச் ஒழுங்காக விளையாட முடியல, தோத்துடுறாரு. சோகத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் மிடி ஒரு முடிவெடுக்கிறான், எப்படியும் இந்த மேட்ச்சில் நம்ம கலந்துக்கிறோம், அடுத்த வருஷம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அந்த கப்பை அப்பாவுக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். எப்படியாவது ஸ்னூக்கர் விளையாட கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு சாம்பியன்ஷிப்பும் அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க அப்பா விளையாடுற கிளப்புக்கே போய் மிடி சேர்றதுக்கு கேட்குறான். ஆனால் அங்கே சொல்லிடுறாங்க, தம்பி உனக்கு இன்னும் 16 வயசு ஆகலை, 16 வயசுக்கு மேலே அவங்க தான் இங்கே விளையாட முடியும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க அண்ணன் கோட்டி என்ன பண்ணுறனா, டே உனக்கு பேர் முக்கியமா பணம் முக்கியமானு கேட்குறான். எனக்கு பேர் தான் முக்கியம்னு மிடி சொல்கிறான். இல்லைடா, பணம் தான் முக்கியம், பணம் அதிகமாக கிடைக்கிற விளையாட்டுலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டு, டென்னிஸு, கோல்ஃபுன்னு மூணு எடுத்து போடுறான். இதில் நீ எதுலேயோ ஒன்று கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பெரியலாகு, நான் உனக்கு மேனேஜராக இருந்துக்கிறேன், பணமும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் இவன் ட்ரைனிங் அனுப்புகிறான். ஆனால் ஒன்றுத்துலேயும் இவன் ஷைன் ஆகிற மாதிரி தெரியல. இதுக்கு அடுத்து மிடி ஒரு ஐடியா கொடுக்குறான் கோட்டிக்கு. என்னென்னா, ஒய்எம்சின்னு ஒரு கிளப் இருக்குது, ஸ்னூக்கர் கிளப்பு. அந்த கிளப்பில் ஒரு மேட்ச்சுக்கு, பெட் மேட்ச்சுக்கு 10,000 ரூபா வரைக்கும் பணம் கிடைக்கும். அங்கே நீ என்னை சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கேன், நான் நல்லா விளையாடி உனக்கு நிறைய பணம் ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஒத்துக்கிற கோட்டி அவனை கூட்டிகிட்டு போகிறான். மொதல் ஒரு ஒய்எம்சி கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே இவனை மதிக்கவே மாட்டேன்றாங்க. சரி, ரெண்டாவது ஒய்எம்சி கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே ரொம்ப தூரத்தில் ஒரு கிளப் இருக்குது, ஒய்எம்சி வெலிங்டன் கிளப்பு. அங்கே போகிறாங்க. அந்த இடம் ரொம்ப கலீஜாக இருக்குது. டே நீங்கள்லாம் விளையாட வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோட்டி கூப்பிட்றான் மிடியை. ஆனால் மிடி வரமாட்டேன்றான், நான் இங்கேயே கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறான். டெய்லியும் இந்த கிளப்புக்கு போய் விளையாடிட்டுருக்கான் மிடி. அப்போ சஞ்சய் தத்தை சந்திக்கிறான் அந்த கிளப்பில். சஞ்சய் தத் யாருன்னா, இந்தியாவுக்காகவே ஸ்னூக்கர் விளையாட்டில் சாம்பியன்ஷிப் அடித்தவர். அந்த கிளப்பில் ரொம்ப சாதாரணமாக ஒரு சேரில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சாதாரணமாக இருந்தாலும் பயங்கர கோவக்காரராக இருக்கார், ஒரு சிங்க மாதிரி இருக்கார். யாருமே இவர்கிட்ட நெருங்க முடியல, அப்படி இருக்கார். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் ஒத்துக்கிறாரு. கடைசியாக ஒத்துக்கிட்டு பல டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. இவனும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுறான். டோர்னமெண்ட்டுக்கு ரெடியான மிடி திரும்ப போய் கொல்கத்தா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் கேட்டுக்கிறான், இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பில் நான் கலந்துக்கிறேன், என்னை சேர்த்துங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்க ஏற்கனவே சொன்ன கதையை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு இன்னும் 16 வயசு ஆகலப்பா, 16 வயசு ஆனோன்னு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிவிட்டுறாங்க. இவனை வீட்டுக்கு போகிறான். அப்போ இவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்கள் அப்பா பாரில் தண்ணி போட்டுட்ருக்காரு, நீ போய் கூட்டிகிட்டு வந்துறாங்க, இது எப்பயோ நடக்கிற கதை தான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறான். அப்போ அவங்க அப்பா துல்சிதாஸ் போதையில் அங்கே இருக்க ஒருத்தனை பெட் மேட்ச்சு கூப்பிட்றாரு. ஒரு 2,000 ரூபா பெட் மேட்ச்சு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவனும் வரான். இவர் போதையில் இருக்கிறதுனால சரியாக விளையாட முடியல, பாதியிலே இந்த பணத்தை நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்தை வீட்டில் வந்து மிடி அவங்க என்ன கோட்டிக்கிட்டு சொல்கிறான், என்னது 2,000 ரூபா பணமா, சரி வான்னு திரும்ப மிடியை கூட்டிகிட்டு போகிறான். போய் அங்கே மேட்ச் ஆட வைக்கிறான். மேட்ச் ஆட வச்சு அந்த பெரிய ஆளையை நம்ம சின்ன பையன் மிடி தோக்கடிச்சிடறான். இதை பார்க்குற அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசிடென்ட்டு அங்கேயே சைன் பண்ணி கொடுத்துறாரு, இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பில் நீ கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துறாரு. ஒரு வழியாக இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறான் மிடி. என்ன பேரில் கலந்துக்கிறான்னா, துளசிதாஸ் ஜூனியர்ன்ற பேரில் கலந்துக்கிறான். எதனாலன்னா,
இவன் ஜெயிச்சாங்கன்னா அந்த கிளப்பில் இவங்க ஜெயித்தவங்க பேர்லாம் பதிப்பாங்க. அப்படி பதிக்கும் போது இவங்க அப்பா பேர் அதில் வருமென்ற காரணத்துக்காக அந்த பேரில் கலந்துக்கிறான். கலந்துக்கிட்டு லீக் மேட்சஸ்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வரான். ஒரு சமயத்தில் இவங்க அப்பாவுக்கும் இவனுக்குமே மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் இவங்க அப்பா பையனுக்காக விட்டு கொடுத்துறாரு. ஃபைனல்ஸும் போகிறான். ஃபைனல்ஸில் இவங்க அப்பாவை ஏமாற்றி தோக்கடிச்ச டாண்டன் கூட தான் மோதுறான். டாண்டன் நிறைய போங்காட்டம்லாம் ஆடுறாரு ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் இந்த பையன் எப்படி அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கப்படிச்சான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட், இந்த படத்தில் சஞ்சய் தத்து இந்த சின்ன பையனுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே காமெடியாக சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இந்த படத்தோட காமெடி குறிப்பாக சொல்லணுன்னா மிடியும் அவங்க அண்ணன் கோட்டியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற சீன்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவதாக, சஞ்சய் தத்தோட ஆக்டிங் படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு முரட்டத்தனமான நடிப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கராத்தை கிட்டுன்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தானே இந்த படம் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். இவங்க அதே உட்டாலக்கடி பண்ணி கொடுத்தாலும் ஆனால் ரசிக்கும்படி நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவும் இல்லை. ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.